வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களுடன் கோவிசன். இந்த வாரம் இந்த காணொளியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு நடவு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதற்கு முறையாக நம்ம வந்து மண்ணை வந்து சரியாக உழுயந்திரம் அதாவது டிராக்டர் பயன்படுத்தி நம்ம வந்து நல்லா உழுதுறணும் ரெண்டு முறை மூணு முறை. அதற்கடுத்து நம்ம வந்து நடவுக்கு தேவையான குச்சிகளை நல்ல தரமான குச்சிகளை தேர்ந்தெடுத்து அதில் வந்து நம்ம கை பிடி அளவு நம்ம வந்து அளவு எடுத்து நம்ம பதியம் வச்சிடணும். ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நம்ம பதியம் வச்சுட்டோம் அப்படின்னா சரியாக தண்ணி பாய்ச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியில் பார்க்கறது போல் வந்து பார்த்திங்கன்னா இலை தூர்கள் வந்து பார்த்திங்கன்னா கனவிலிருந்து முளை விட்டுரும். அதற்கு அடிப்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேர் பகுதிகள் சல்லி வேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர் பகுதிகள் நம்ம இப்போ பார்க்கறது போல் வேர் பகுதிகளும் வந்துடும். இதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய குச்சிகள் நம்ம வந்து நடவு செஞ்சுருக்கோம். இதில் வேர்கள் பாருங்கள், நம்ம சொன்னதை போல் அடிபாகத்தில் சல்லி வேர்கள் வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து கணுக்கள் வந்து நிறைய இருக்கும். அதில் சில கணுக்கள் மட்டுமே முன்கூட்டியாக வந்து இலைத்தூர்கள் வந்து தண்டப்பகுதியே வந்துடும். சில தூர்கள் லேட்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே காணொலியில் பாருங்கள், முதல் இருக்கக்கூடிய கணுவில் தாமதமாக தான் வந்திருக்கு. அதற்கு அடுத்த இரண்டு கணுகள் வந்து பார்த்திங்கன்னா முன்னதாகவே வந்து நமக்கு தண்டு பகுதியில் வந்துருச்சு. இப்போ இந்த இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவுக்காக தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பதிவு குச்சிகள். இதற்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முறையாக இடைவெளி விடணும் அப்படிங்கிற தேவையில்லை, நம்ம நெருக்கம் நெருக்கமாகவே பதியம் பண்ணலாம். இப்படி பதியம் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குச்சிகள் தயாராகக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா நமக்கு 15 நாட்களுக்குள்ளாக நமக்கு வந்து குச்சிகள் தயாராகிரும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரண எளிமை முறையில் நம்ம வந்து கையில் பிடுங்கி நம்ம அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து வயலில் இது எல்லாத்தையும் நம்ம வந்து நடவு செஞ்சு தண்ணி பாய்ச்சிடணும். சிலர் வந்து முன்னதாகவே கூட தண்ணீர் பதித்திற்கு முன்னாகவே தண்ணீர் பாய்ச்சிட்டு வயல் ஈரப்பதம் இருக்கும்போது நடவு செய்யலாம். இது ரெண்டு முறையிலையும் நம்ம வந்து நடவு செஞ்சலாம். அதையும் பார்க்கலாம். அதே சமயம் நம்ம கூடைகள்லையோ பாத்திரங்கள்லையோ நம்ம பதிய குச்சிகளை எடுத்து வைக்கும்போது நாம் அதனுடைய கணுக்களில் புதிதாக வந்திருக்கக்கூடிய தூர்களை நம்ம வந்து சேதப்படுத்திடக்கூடாது. அப்படி சேதப்படுத்தும் போது அந்த நடவு செய்த பின்பும் அந்த குச்சிகள் உடனடியாக வளர்ச்சி பெறுவதற்கு கொஞ்சம் தாமதமாகும். அதே நாம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக நடவு செய்யும் போதும் சரி இல்லை பாத்திரத்திலிருந்து எடுக்கும்போதும் சரி தூர்களை வந்து சேதப்படுத்திடக்கூடாது. இப்படிப்பட்ட இந்த குச்சிகளிலிருந்து வரக்கூடிய கிழங்குகள் எப்படியெல்லாம் நமக்கு நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம கிழங்கு ஆலை பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ஜவ்வரிசி உற்பத்தி பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஆலையிலிருந்து வரக்கூடிய மற்ற தயாரிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து கிழங்கு மாவுலேருந்து நம்ம வந்து தயாரிக்க பயன்படுது. அதே சமயம் வந்து சில சீசன் அப்படின்னு சொல்லலாம் குச்சி கிழங்குகள் நம்ம வந்து கிராமப்புறத்துலேயும் சரி நகர்ப்புறத்துலேயும் சரி அதனுடைய கிழங்கு பகுதிகளை நம்ம வந்து வேகச்சு நம்ம சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்குகளை நம்ம வந்து வெந்ததுக்கு பின்பு அதை வந்து தாளித்து நம்ம சாப்பிடலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் மாவு பொருட்கள் அதிகமாக இருக்கும், மாவுச்சத்து அதிகமாக இருக்கும். பற்களுக்கு நம்ம வந்து எந்த ஒரு கடினமாகவும் இல்லாமல்
குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றோம். அதிகப்படியான மாவு சத்து நமக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு நகரத்துலேயும் கிடைக்கும் அப்படின்னா இது அப்படியே நம்ம நேச்சுரலாகவே கிடைக்கும். எந்த ஒரு கெமிக்கல் மிக்சடும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம சாப்பிட முடியும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் தயாரிப்புலேயும் இந்த கிழங்கு மாவு அதிகமாக பயன்படுது அப்படிங்கிறது சிறப்பு. குச்சிகளை நடவு செய்யும்போது சரியான இடைவெளி வேணும். 3x3 அடி நாம் வந்து இடைவெளி கொடுக்கும்போது நமக்கு சரியாக கிழங்குகள் வந்து நீண்டு அகலமாகவும் பெரிதாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடைவெளியை குறைக்கும்போது குச்சிகளுக்கு இடைப்பட்ட இந்த காற்று இடைவெளி காற்றோட்டம் கிடைக்கல அப்படின்னா குச்சிகள் வந்து வளர்ச்சி குறைந்து கிழங்குகளுடைய உற்பத்தியும் குறைஞ்சி நம்மளுடைய பொருளாதாரமும் பலவீனமாக அமைஞ்சிரும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான நீர்ப்பாசன முறை நம்ம வந்து கிராமப்புறத்தில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் தொன்று தொட்டு நம்ம வந்து வாய்க்கால் முறையில் வந்து நீர்ப்பாசனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து சொட்டு நீர் பாசனம் அந்த முறையிலையும் வந்து நீர்ப்பாசனம் செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் போது நாம் வந்து பார் பிடிக்க தேவையில்லை. வயலில் சாதாரணமாக வந்து அளவுகளை சரிபார்த்து குச்சிகளை நடவு நட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம வாய்க்கால் முறை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து பார் பிடித்து வாய்க்கால் அமைத்து அதில் நீர்ப்பாசனம் சரியான அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த முறையை கையாண்டு நம்ம வந்து குச்சி கிழங்கு நடவு செய்து அதில் உற்பத்தியை பெருக்க முடியும். நீரினுடைய தேக்கம் வந்து நடவு செய்யும்போது அதிகப்படியான தேக்கம் வேணாம். ஏன்னா அப்படி இருக்கும்போது நாம் நடவு செய்யக்கூடிய நபர்களுடைய கால்கள் அழுத்தம் ஏற்பட்டு அதிகமான ஒரு கரை உடையிறது இல்லை மண்ணுடைய நீர் தேக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வேர் அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த நடவு செய்யக்கூடிய முதல் நாள் வந்து நாம் வந்து பாதி அளவு மட்டும் நம்ம வந்து நீர் தேக்கம் கொடுக்கணும். அதற்கு அடுத்து ஒரு நாள் இடைவெளி விட்டு 3x4x4 வந்து நாம் தண்ணீர் பாசன முறையை நாம் வந்து கடைபிடித்து ஒரு நாள் இடைவெளி விட்டு நாம் வந்து நீர்ப்பாசனத்தை முறையாக செஞ்சுக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து இந்த குச்சி கிழங்குகள் வேர் அதிகமாக ஆழமாக பிடித்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழைக்காலங்களில் ஒரு சில நாட்கள் மழை நீர் அதே சமயம் கிணத்து பாசனம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நாம் இந்த குச்சி கிழங்கு வளர்ச்சியை அதிகப்படுத்தி நாம் நல்ல மகசூல் வந்து பெற முடியும் அப்படிங்கிறது குறிப்பு. நடவு செய்து முடித்த ஒரு வாரத்திற்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டுவது கிராமப்புறத்தில் சகஜம். ஏன்னா களை வந்து சரியாக எடுக்கும்போது நீர்த்தனுடைய அதிகப்படியான பங்கு வந்து கிழங்குகளுக்கு தான் போய் சேரும். அதே சமயம் வந்து நம்ம வந்து இதற்காக எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்தணும்னா இயற்கை முறையில் நாம் வந்து களை வெட்டுதலே சிறந்த முறை. காணொலி பற்றின கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவோடு சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் கோசி. டாடா, பை பை.